rage. Dominating. Halo guys, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து BR மேட்ச் வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சோலோ vs squad மேட்ச் ஆல்ரெடி தான் வந்திருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா வந்தவனே நான் பாத்தீங்கன்னா மில்லில இறங்கலாம்னு மில்லில லூட் அடிச்சிட்டு அப்படியே படிக்கலாம்னு இறங்கிட்டேன். மில்லில பாத்தீங்கன்னா என் கூட ஒரு squad இறங்கவனையும் அவனுங்களை நான் எப்படி இப்ப முடிச்சு வரேன்னு பாருங்க. இந்த இடத்துல வேக வேக வேகமா இறங்கி போயிட்டு இருக்கோம் மில்லுக்கு. நான் தேவையில்ல இடத்துல நானே பாஸ் பண்ணியிருப்பேன், ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு அது ஃபுல்லாக பாருங்க நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா கண்ணே கிடைக்கல, வெறும் இந்த கோடாலுமே எதாவது கிடச்சிருக்கு, அப்புறம் க்ளோவல் ஒன்று கிடச்சிருக்கு, கண்ணே சுத்தமாக எதுவுமே கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிப்பேர் கிட்டு கிடச்சிருக்கு. வேக வேகமாக ஒருத்தர் கன் எடுத்துகிட்டு போகிறான், திரும்ப நம்மளை அடிச்சிருவான். இவனை இப்போ எப்படி அடிக்கலாம் பாருங்கள், அவ்வளோதான் ரெண்டே அடி காலி இவனை. இந்த கோடாலி நல்லா யூஸ் ஆகும் கைஸ் உங்களுக்கு. ராஸ் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா கன்று கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள் இங்கே நிற்பேன், வரானா இல்லையா அடிலான்னு பார்த்துட்டு இங்கே ஒருத்தன் வரான். ஐயோ இங்கே ஒருத்தன் வரான்னு சொல்லிட்டு எப்படி ஓடனா, இங்கே ஒருத்தவன் ரெண்டு சைடில் சுற்றி போட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்படி இந்த இடத்துல ரெண்டு பேரும் அடிப்பேன் பாருங்கள். முன்னாடி ஒருத்தவன் பின்னாடி ஒருத்தவன், இவனை வேற நாள் ஒரு அழுத்தி பிடி அப்படியே ஒரு வாழை போட்டு. இப்போ பாருங்கள் வந்த வேகத்தில் அடையகரகரகரன்னு அழுத்தி பிடிச்சிருவோம் பாருங்கள். அவ்வளோதான் ரெண்டு நாக்கு. இப்போதைக்கு அவனுக்கு டீமில் வந்து மூணு பேர் காலி, இன்னும் ஒருத்தவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் கண்டிப்பாக அந்த இடத்துல மாட்டுவான் பாருங்கள், எங்கே மாட்டுறான்னு பாருங்கள். நானும் வேக வேகமாக போய் லூட்லாம் அடிச்சுட்டு இந்த கில் எடுக்கலான்ட்டு போவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டு இருப்பானுங்க. கீழே விழுந்தாலும் உங்களை விட்டுருவான், கில் அடிப்பான், ஆனால் புல்லட்டே மேலே போடாது. சரி வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வந்துங்க நிற்பான், அவன் டீம்மேட் வரானான்னு பாருங்க. டீம்மேட்டே வரல, கில்லே வந்துடுச்சு. சரி ரைட், இதுக்கு மேலே நின்னா நிற்பனா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு லூட் அடிக்க கிளம்பிடுவேன். மில்லு ஃபுல்லாக லூட் அடிப்பேன். இப்போ பாருங்கள் மில்லு ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு வருவேன். கைஸ் நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டோர்னமெண்ட்டு மேட்ச் கண்டக்ட் பண்ணாலும் நம்ம அதில் தான் இன்ஃபர்மேஷன் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நல்லா லூட் அடிப்பேன். லூட் அடிச்சுட்டு இங்கே போய் நிற்பேன், ஃபுட் சவுண்ட் கேட்கும். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் கீழே நின்றுட்டுருப்பான். நான் இங்கே நிற்கிறேன், நீ என்னடா கீழே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அடி. இப்போ பாருங்கள் வேற லெவலில் ஒரு ஹெட் விடுவோம், 128. அப்படியே அவனை போய் முடிச்சுடலான்ட்டு கீழே போயிடுவான். காசு இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ரிவ்யூ பண்ணுறானான்னு தெரில. டீம்மேட் நாக்குன்னா வருது, இவன் தான் லாஸ்ட் ஆள். பட்டு கில்லு வரல, இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான் காயினில், காயின் வச்சு. இப்போ பாருங்கள் இவன் டீம்மேட் வருவான்னு வெயிட் பண்ணுவேன், அவனும் வரவே இல்லை. சரி இவனையும் கில் எடுத்துடலான்ட்டு கில் எடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மில்லில் 4 கில் அடிச்சிட்டோம். கடைசியும் பாருங்கள் நான் இந்த மேட்ச் எப்படி போயாடினு பாருங்கள். உங்களுக்கு வேற லெவல் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த மேட்ச்சில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கில் அடிக்கிறோம்னு பாருங்கள் கடைசி வரைக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மில்லு ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டோம். லூட் அடிச்சுட்டு அப்படியே இப்போ ஏஞ்சி நம்ம மில்லை விட்டு வேறங்கன்னா வெளில போகலான்ட்டு கிளம்பிடுவோம். லூட் அடிச்சுட்டு கைஸ் நம்ம வந்து கூடி சீக்கிரம் இப்போ 10K போயிடுவோம். எப்படின்னு ஒரு 1 day இன்னைக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்லை விட்டு அடுத்தது நம்ம 20K போகணும் கைஸ். ஸோ உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்லை விட்டு கிளம்பிடுவோம். கிளம்புனோடனே பாருங்கள் இப்போ ஜிப்லைனில் போகலான்ட்டு போவோம். போயிட்டு இருக்கும்போது கீழே ரெண்டு பேர், இதை போல் தான் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு அவனை இனிமே இருக்கானான்னு அம்பாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவனை ரெண்டு பேர் எப்படி முடிச்சு விடுவான்னு பாருங்கள். மில்லேருந்து இறங்கிடுவோம், இறங்கிச்சு இந்த ஜிப்லைன்லேருந்து இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஒன்றுமே எனிமி ரெட்டாடே காமிக்காது. அப்படியே வேக வேகமாக கீழே இறங்கி இப்போ போயிடுவேன். கீழே இறங்கி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா போகிறது நல்லா டேமேஜ். வாழை போட்டுருவானுங்க, வாழை போட சரி வாழை போட்டால் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி இறங்கி போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒருத்தன் நாக்கு. நானும் ஸ்கோப் போட்டுலாம் அடிப்பேன், வேலைக்கே ஆகுது. அப்புறம் சரி க்ளோவல் போட்டு ரெஸ்ட் வச்சுருவானுங்க, இறங்கும் வேக வேகமாக. பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்துறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை போட்டு அப்படியே ரிப்பேர் கிட்ட ஒன்று சுற்றிட்டு மறுபடியும் ஒரு வாழை போட்டு ரெஸ்ட் அடிப்போம். இப்போ பாருங்கள் வேறு லெவலான ஒரு அடி அவனுக்கு நாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து மண்டடி வாங்குவா பாருங்க நம்மக்கிட்ட. அங்கே பாருங்கள் போடு ஏசி ஐடியில் வேறு லெவலான ஹெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 kill வந்துட்டோம், 5-6 kill வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 27 பேர் இருக்கானுங்க இந்த மேட்ச்சில். எப்படி வைப் பண்ணுறோம் பாருங்கள். போய் அடிப்பமா இல்லையான்னு கடைசி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இனிமே வந்துட்டான். ஸோ நான் இவனை அடிக்கலான்ட்டு அப்படியே ஸ்கோப் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைலர்லாம் விட்டேன், அவன் வால் போட்டு தப்பிச்சிட்டான். ப்ரோ பிளேயராக இருப்பான் போல அவன்.
நான் அப்புறம் அப்படியே ரெஸ்ட் அடிச்சுட்டே போக வந்த இடத்துல பாருங்கள், அவனுக்கு வேற லெவல் ஒரு டேமேஜ், வேற லெவலில் ஹெட் ஷாட்டே வந்துருச்சு 251, வேற லெவலான ஈசி இதில் ஒரு ஹெட்டு. சரி ஒன்றை போய் லூட் அடிக்கலான்னு நான் வேகமாக போய் உட்காந்துருவேன். இப்போ பாருங்கள் பண்ண, அங்கேருந்து ஒருத்தன் ஓடியாருவான், இதை தெரியாமல் நான் பாட்டில் வந்து லூட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் லூட் அடிச்சுட்டு எழுந்தி பார்த்தா தான் எனிமி, அப்புறம் இவனுக்கு ஒரு நல்ல டேமேஜ். நானும் ஹெட் ஷாட்டு தான் அடிக்கலான்னு பார்ப்பானே, ஹெட்டே விழாது. சரி பாடி டேமேஜ்லேயே முடிச்சிருவேன். பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிலோ வந்துட்டோம். இவனை முடிச்சுட்டு இப்போ மேலே போகலான்ட்டு போவோம். அங்கே ஒரே நீங்கள் இருப்பான், மேலே ஏற விடாமல் அடிச்சுட்டு இருப்பான். பாருங்க சரி, இவன்கிட்ட ஒரு வாழை போட்டு அப்படியே இவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுப்பேன், இவனை நாக் ஆகிடுவான். ஸோ அப்படியே இவனை கில் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மேலே போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவனையும் கில் எடுத்தாச்சு, 9 கில் அடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இவன்ட்ட போய் லூட் அடிக்கலான்ட்டு உக்காருவேன். இப்போ பாருங்கள் பண்ண, லூட் அடிக்கலான்ட்டு உக்காந்து லூட் அடிச்சுட்டு இருப்பேன். எவனே தெரியல மேலேருந்து டப்புன்னு அடிப்பான். அப்போ பாருங்கள் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவான் நம்மளுக்கு. நான் இது நேரம் லூட் அடிச்சுப்பேன். அப்புறம் ஒரு வாழை போட்டு ஜோன் வேறு குறைஞ்சி, ஜோன் வேறு ஷ்ரிங்க் ஆகிடுச்சு, பயங்கரமாக ஜோன் டேமேஜ் வேறு கொடுக்குது. சரி இவனை முடிச்சு விடலாமான்னு பார்த்துட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வண்டியில் வருவான். சரி இதான் சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். இதுபோல் நீங்கள் ஒரு ஸ்குவாடு கிட்டே இல்லை யாரும் தனியாக பிளேயர்ட்ட மாட்டிங்கன்னா அவனை வந்து மைண்டை கன்வெர்ட் பண்ணுங்கள். எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இனிமே இருந்தான். சரி அவன் அடியிலான்ட்டு போயிடுவான். நான் இந்த சேர்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டேன். இப்போ ஒரு நேரத்தில் பேக் அடிச்சுடுங்க. அடிக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்துருவீங்க. ஏன்னா ஜோன் இருக்குது, ரெண்டு பேர் ரெண்டு இனிமே இருக்கானுங்க. கிராஸ் போயிட்டுவேன். அப்புறம் வேறு கார் எடுத்துகிட்டு கிளம்புவேன். காரே போகாது மேலே. சரி காரு இதனால் காரில் போனால் வேலைக்காகவும் சொல்லிட்டு இறங்கிடுவேன். இறங்கி இதில் ஒரு மெடிக்கிட்டு இருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தன் வேகமாக வண்டியில் வருவான். வண்டியில் வந்து சரி நம்ம மேலே ஏற்ற வருவான்னு பார்த்தா அவன் அப்படியே திருப்பிட்டு போயிடுவான். பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பேக் வேகமாக போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல போக வந்து ஒரு மெடிக்கிட்ட சுற்றிடுவோம். மெடிக்கிட்ட சுற்றிட்டு சரி ஜோன் உள்ள போகலான்ட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவருப்பா, அங்கே ஒருத்தவரு நல்ல டேமேஜ் கொடுத்துருவோம். சரி அவனையும் இப்போ முடிச்சு விட்றலான்ட்டு ஏசி ஹெட் எடுத்து ஹெட் அடி தான் பார்ப்போம். ஹெட்டே வேலை செத்துட்டான். சரி அவனுக்கு கீழே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோ வந்துட்டோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி, இப்போ பாருங்கள் 16 அளவு நம்ம 10 கிலோ அடிச்சிருக்கோம். இன்னும் எத்தனை கிலோ அடிப்போன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி இருப்பா, ஃபுட் சவுண்ட் இருக்கும். நானும் நேரெல்லாம் தூக்கி அடிப்பேன், ஆனால் நேரில் ஒருத்தனும் மாட்ட மாட்டான். சரி இவனுக்கு வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன வெயிட் பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன். இவனுக்கு வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 15 அளவு வந்துருச்சு, 14 வந்துருச்சு. சரி வேக வேகமாக கிளம்பிடுவேன். கிளம்பினா அங்கே ஒருத்த பாருங்க ட்ராப்பில் லூட் அடிக்க வேக வேகமாக வந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஹெட் அடிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு விழாது சுத்தமாக, ஏன்னு தெரியல. சைலன்ஸ் போட்டுதெல்லாம் விழாதானான்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை பாருங்க, அவன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். தலைவன் பாருங்க இப்போ வாழை போட்டு ரெஸ்ட் பண்ணான்ட்டு பண்ணுவான். ஆனால் நேடத்துக்கு அடிப்பேன், 40 டேமேஜ் தான் போவோம் நேடில். பார்த்தீங்கன்னா MP40 எடுத்து இவனை ஒரு அழுத்தி பிடி, அவ்வளோதான். வேறு லெவலும் அழுத்தி பிடி. இப்போ அப்படியே இவனை முடிச்சு விடலான்ட்டு முடிச்சு விடுவான். அவன் டீம்மேட் வந்துடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துடுவான். சரி அவனையும் முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாழை போட்டு இப்போ பாருங்க இவனை அழுத்தி பிடிப்போம். ஆளே காணும். அப்போ திரும்பி இப்படி போயிட்டு இந்த இடத்துல வேற ஒன்றும் ஷார்ட் ரேஞ்சு அப்பா, 7 டேமேஜ் தான். இன்னும் முடிச்சுட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில். அப்புறம் இங்கே உட்காந்து ஒரு மெடிக்கேட்டை சுற்றிடுவேன். இதுபோல் 4v4 மேட்ச் நான் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா 12 கிலோ அடிச்சிட்டோம். இப்போ வேக வேகமாக கீழே போகலான் லூட்லாம் அடிச்சுட்டு கீழே போவோம். க்ளோவால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் க்ளோவால் எல்லாம் அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம வேக வேகமாக கீழே போவோம். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ப்ரோ என் ஐடிக்கு டாப்அப் பண்ணிவிடுங்க, டாப்அப் பண்ணிவிடுங்கன்னு. நான் என் ஐடியே டாப்அப் பண்ணுறதில்ல, அதில் எங்கே உங்கள் ஐடிலாம் பண்ணி விடுறது நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவான் வேக வேகமாக. தலைவன் ஊங்காங் போட்டுருவான், நானும் வாழைலாம் போட்டு. இங்கே பாருங்க நல்ல டேமேஜ், கீழே இருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படின்னு இங்கே பாருங்க இன்னொருத்தன் வந்து எனக்கு என் கீழே அவன் எடுத்துட்டான். சரி இவனை இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஓசியில் எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 13 கிலோ, அவ்வளோதான். மேலேருந்து ஒருத்தன் முடிச்சு விட்டான். இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுபோல் நிறைய வீடியோ போடுறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக ஆளில் வச்சுக்கோங்க காய்ஸ்.